திராவிட முன்னேற்ற கழகத்தை களங்கப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி செய்யும் அரசியல் தமிழ்நாட்டிலையும் எடுபடாது, அகில இந்திய அளவிலேயும் எடுபடாது. பாரதிய ஜனதாவினுடைய அரசினுடைய சர்வாதிகார பிடியிலே இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும், நாட்டை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அகில இந்திய அளவிலே அணி திரட்டுவதிலே முக்கிய பங்கு வகித்த, இன்றைக்கு வைத்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்திலே களங்கப்படுத்தி அரசியல் ஆதாயம் பெற்றுவிடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒரு தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு துணையாக அதிமுகவும் இன்றைக்கு துதி பாடி கொண்டிருக்கிறது. ஒன்றை மட்டும் சொல்கிறோம், முன்பெல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் வருமான வரித்துறை, சிபிஐ, அமலாக்கத்துறை போன்றவற்றை வைத்து ஒன்றிய அரசினுடைய விசாரணை அமைப்புகளை அரிசியாக களமிறக்கிவிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக அரசை களங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இப்பொழுது என்சிபிஐ களத்திலே இறக்கிவிட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதும் போதைப்பொருள் தடுப்பில் மேற்கொண்ட நடவடிக்கைகளை நீதிமன்றமும் பாராட்டியிருக்கிறது, எல்லோரும் பாராட்டியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை என்சிபிஐ வைத்து கொண்டு மிரட்டி பார்க்கலாம் என்று எண்ணி பார்க்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு விசாரணை அமைப்பினுடைய என்சிபியுடைய விசாரணை அமைப்பினுடைய துணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங் டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். ஒரு விசாரணை அமைப்பினுடைய ஒரு துணை இயக்குனர் இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார். அதில் என்னவென்று சொன்னால், அந்த புலன் விசாரணை அமைப்பு முழுமையாகப்படவில்லை, முழுமையாக்கப்பட்ட பிறகு அவர் சந்திக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னரே திராவிட முன்னேற்ற கழகத்தை கொச்சைப்படுத்தி விட வேண்டும், அசிங்கப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர்கள் சந்திப்பை வைத்து கொண்டு அதன் மூலமாக ஏதாவது அரசியல் ஆதாயம் அடைய முடியுமா என்று ஒரு தப்பு கணக்கை அவர்கள் போட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள் என்றைக்கும் அதை மறந்துவிட மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலிலே குட்காவை அமைச்சர்களே வைத்து குட்கா வியாபாரிகளுக்கு துணையாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே என்பது நாடறிந்த உண்மை. இன்றைக்கு நீதிமன்றத்திலே நாங்கள் போராடி அந்த அமைச்சர் மீதும் அதனுடைய தொடர்புடைய அதிகாரிகள் மீதும் இன்றைக்கு சிபிஐ விசாரணை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் ஆட்சியாளர்களே துணையாக இருந்தார்கள். இன்னொன்னு சொல்ல போறோம் என்று சொன்னால், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீட்டில் இருந்து ஒரு பேப்பர் எடுக்கப்படுகிறது. அதில் 85 கோடி ரூபாய் எந்தெந்த அமைச்சர்களுக்கு தரப்பட்டன என்கின்ற விவரங்கள் இருக்கின்றன. ஆனால் அதிலேயும் இன்றைக்கும் வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ யாரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக பரவலாக கிடையாது. எனவே இன்றைக்கு எந்த வகையிலையாவது பாரதிய ஜனதா கட்சியை தாங்கி பிடிக்கலாம் என்று ஒன்றிய அரசினுடைய புலன் விசாரணை அமைப்புகள் துடித்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஜாபர் சாதிக் மீது நீங்கள் பிப்ரவரி 15 அன்றைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறோம் என்கிறீர்கள். அவரை தேடப்படும் குற்றவாளி என்று அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். பிப்ரவரி 21 அவர் மங்கை என்கின்ற படத்தினுடைய வெளியீட்டு விழாவிலே இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது உங்களுடைய என்சிபி எங்கே போடுது? இன்னும் சொல்ல போடுமேயானால், 2013 அவர் மீது ஒரு வழக்கு வந்தது. அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்தது, ஒழுங்காக அந்த வழக்கையும் நடத்தவில்லை. ஆனால் அன்றைக்கு ஜாபர் சாதிக்கா வழக்கை நடத்தியவர் பால் கனகராஜ் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர்களுடைய தலைவர். எனவே ஜாபர் சாதிக்கை அன்றைக்கு காப்பாற்றியது இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக ஆட்சியிலே தான் அது நடந்ததே தவிர வேறு எதுவும் கிடையாது. இனி எங்களுடைய இயக்கத்திலே 2 கோடி பேருக்கு மேல் உறுப்பினர் இருக்கிறார்கள். வருகின்றவர்களை எல்லாரையும் சோதித்து பார்த்து நாங்கள் யாரையும் சேர்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஜாபர் சாதிக்கு போன்றவர்களால் கட்சியை விட்டே நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போதைப்பொருள் நடமாட்டத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்திருப்பது எந்த மாநிலம் என்று சொன்னால், குஜராத் மாநிலத்துடைய முந்திரா துறைமுகம்தான். அந்த முந்திரா துறைமுகத்திலே 21,000 கிலோவும் கடத்தப்பட்டது, 9,000 கிலோவும் கடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு அது பாகிஸ்தான் அமைப்புகளோடெல்லாம் கடத்தப்பட்டிருக்கின்றன. இப்படி உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் மகாராஷ்டிராவிலும் தான் அதிகமான வழக்குகள் இன்றைக்கு போடப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டின் மீது என தேர்தல் வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை
திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமத்திவிட முடியாதா என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிற இன்றைய ஒன்றிய அரசு, அவர்களுக்கு ஒன்றை விட்டு சொல்லிக் கொள்கிறோம், தமிழக மக்கள் ஏமாளிகள் அல்ல. அவர்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடாது, அதற்கு துணை போகின்றவர்கள் யாரையும் நாங்கள் வைத்துக் கொள்ள மாட்டோம் என்பதையும் இங்கே உறுதிபட கூறிக்கொள்கின்றேன். எனவே எங்கள் மீது பழி போட நினைக்கின்றவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்கிறோம், இதற்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பாளிகளை தவிர, உங்கள் ஆட்சியிலே தான் என்சிபி தான் இதற்கான முழு பொறுப்பு. ஆனால் அந்த என்சிபி இன்றைக்கு என்ன சொல்லுகிறது? இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏதாவது பிடித்தார்களா? ஜாதிக்கு பற்றி சொல்லுகிற பொழுது அது டெல்லியிலேயும் வேறு மாநிலத்திலேயும் தான் அவர்கள் பிடிக்கப்பட்டதை தவிர தமிழ்நாட்டிலே கிடையாது. எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போதைப்பொருள் நடமாட்டத்தை முழுக்க முழுக்க தடுத்து வைத்திருக்கின்றோம். கஞ்சா பயிர் ஒரு சென்று கூட நடப்படாத மாநிலமாக, நோ கல்டிவேஷன், கஞ்சா கல்டிவேஷனாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பது இன்றைக்கு உலகத்துக்கே தெரியும். எனவே அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் நிச்சயமாக இங்கே போதைப்பொருள் நடமாட்டத்துக்கு உறுதுணையாக எந்த வகையிலும் இருக்க மாட்டோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.